நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் உதவித் தேர்வில் தேர்ச்சிப்பட்ட நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோன் பேசுகிறேன். நிறுத்தப்பட்ட தேர்வு உடனடியாக நடத்த ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு. செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் எழுதி வைக்கப்பட்ட ஏற்கனவே ஆனுவல் பிளானரில் சொல்லப்பட்ட அந்த தேர்வெல்லாம் நடத்துவதற்கு வேலைகள் மும்முரமாக நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற செய்தி இன்றைக்கி வந்திருக்கிறது. அந்த வகையில் என்ன தேர்வு அப்படின்றத முதல் புரிஞ்சுக்கணும். என்னென்ன தேர்வுகள் உடனே நிறுத்தப்பட்ட தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிச்சிருச்சு அப்படின்னோடனே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து டெட்டு, வருஷத்துக்கு ரெண்டு முறை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இதுவரை அதை கடைபிடிக்காமல் வைக்கக்கூடிய அந்த டெட்டு தேர்வு 2013, 2017, 2019 வைத்த அந்த டெட்டு தேர்வுகள், வருஷத்துக்கு இரண்டு முறை வைக்க வேண்டிய அந்த தேர்வுகளில் ஒரு தேர்வு 2021 அறிவிச்சிருப்பாங்க. அந்த தேர்வு வைக்கிறதுக்கும் இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாலிடெக்னிக் தேர்வு, உதவி பேராசிரியர் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகள், இதில் நியமன தேர்வு அடங்குமானால் கண்டிப்பாக அடங்காது. ஒருவேளை வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியான மனநிலையோடு ஒருமித்த குரலோடு கண்டிப்பாக எதிர்த்து குரல் கொடுப்போம். எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ டெட்டு வந்துருச்சா, நீ ஒவ்வொருத்தனாக கிளம்பி வருவாங்க, எங்கள் சென்ட்ரலில் 1000 பேர், எங்கள் சென்ட்ரலில் 2000 பேர், எனக்கு அதுதான் புரியலை. எனக்கு எங்களுக்கு புரியாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ சென்டர் இருக்காங்க உண்மையிலேயே. நாயத்தின் அடிப்படையில் எங்கள் மாநில பொருளாளர்லாம் ஒரு சென்டர் வச்சுருக்கிறாரு, எங்கள் நண்பர்கள்லாம் சென்டர் வச்சுருக்கிறாங்க, நாங்களாம் பயிற்சியாளர்லாம் நிறையா பேர் இருக்கிறோம். ஆனால் எங்கள் சென்டரில் படித்தவங்க தான் இவ்வளோ 1000 பேர், இவ்வளோ 100,000 பேர், இம்புட்டு பேர், அம்புட்டு பேர் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துனீங்க. அதற்கப்புறம் மறுபடியும் வாருங்கள் டெட்டு படிக்க அப்படின்னா, முதல்ல நீ மனுஷன்தானா? இப்போ ஓம்பிள் முத பத்த பிள்ளை நீ குரல் கொடுக்கல, மாணவன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான், நீ படித்த உங்ககிட்ட படித்தவன், நீ காசை வாங்கி திண்டையே அவங்ககிட்ட தான், அப்படி தான் சொல்லணும். அவன் காத்துக்கிட்டு இருக்கான், நீ மறுபடியும் வாருங்கள்னா, அவனே வேலை இல்லாமல் இருக்கானே 100,000 பேர், நீ மறுபடியும் டெட்டு படிக்க வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு, மறுபடியும் நாங்கள் 10,000 பேர், 10,000 பேர் பாஸ் பண்ண ராஜா, 5,000 பேரை பாஸ் பண்ணால் உன் சென்டரில் 700 பேர் பாஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் வேலைக்கு போனாங்க, எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிச்சு, மார்க் இன்க்ரீஸ் பண்ண, மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறது தெரியாமல் இருக்கிற மார்க்கை இதுக்கு மேலே என்ன இன்க்ரீஸ் பண்ண முடியும்? அப்படிலாம் சில நிகழ்வு இருக்குது, அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. டெட்டு தான் வருது, அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. டெட்டு மற்றும் பாலிடெக்னிக் தேர்வு, நிறுத்தி வைக்கப்பட்ட பாலிடெக்னிக் தேர்வு மற்றும் ஆசிரியர் பேராசிரியருக்கான உண்டான தேர்வுகள் நடைபெற இருக்கின்றாங்க. நியமன தேர்வு கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை வந்தால் இதில் சொல்லலை, ஒருவேளை அதையும் மீறி நோட்டிஃபிகேஷனில் வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஆசிரியர் தகுதி தேர்வில் 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சிப்பட்ட நலச்சங்கம் நிச்சயமாக ஒருமித்த குரலோடு நின்று எதிர்க்கும். ஏன்னா ஏற்கனவே தளபதியார் அவர்கள் நமக்காக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், சீனியாரிட்டி அடிப்படையில் தான் பணி நியமனம் பண்ண வேண்டும், அதனால் நிச்சயமாக நியமன தேர்வு இருக்காது. நன்றி.